ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபேஸ்புக்கை பற்றி தாங்க. ஃபேஸ்புக்கில் ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரெகுலராக நடந்துகிட்ருக்குது. ஒன்று, வெறும் ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் பிரச்சனை இல்லைங்க, நம்மளோட ஃபோட்டோவை மிஸ்யூஸ் பண்ணால், லைக் மாஃபிங் பண்ணி போடுறது, நூடாக போடுறது, இந்த மாதிரி சம்டைம்ஸ் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கேர்ள்ஸுக்கு செலிப்ரிட்டிஸ்க்கு இந்த மாதிரி ரெகுலராக நடக்கிறது உண்டு. அந்த மாதிரி டைமில் ஃபேஸ்புக்கில் ஒரு ரிப்போர்ட்டிங் ஆப்ஷன் இருக்குது. ரிப்போர்ட்டிங்கிறது நார்மல் தான் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கலாம். இந்த ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்கு, இந்த ரிப்போர்ட்டிங்கோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிப்போர்ட்டிங், அதாவது அந்த ஃபோட்டோவை ரிப்போர்ட் பண்ணுறதும் இல்லாமல் உங்களோட ஃபோட்டோ ஐடியை நீங்கள் அதில் அப்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் 1 இயருக்கு உங்கள் ஃபோட்டோவை உங்கள் அக்கௌண்ட் தவிர வேறு எந்த அக்கௌண்ட்லேயாவது யாராவது அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா, இமீடியட்டாக ரிமூவ் பண்ண வைக்க முடியும். அதை இமீடியட்டாக வந்து ஃபேஸ்புக் வந்து அவங்களே பிளாக் பண்ணிடுவாங்க. கேர்ள்ஸுக்கு தான் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படிங்கிற காரணத்தை நான் இப்போ சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தவங்க இதே மாதிரி தான், அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் தான் அவங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சிஸ்டருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்துருந்துச்சு ஃபேஸ்புக்கிலேருந்து. இந்த மாதிரி அவங்க அக்கா வந்து ரெக்வஸ்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. என்னடா அது, நம்ம அக்கா தான் வந்து ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட்டே கிடையாது, எப்படி க்ரியேட் பண்ணுச்சு, ஒருவேளை க்ரியேட் பண்ணியிருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அதை அக்செப்ட் பண்ணியிருக்கு. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே போய் பார்க்குறப்ப தான் தெரியுது அது ஃபேக் அக்கௌண்ட் அப்படின்ட்டு. ஸோ இமீடியட்டாக வந்து அவங்க அக்காட்ட அதை பற்றி சொல்கிறாங்க. அதை சொன்ன உடனே அவங்க அக்கா டோட்டலாக ஷாக் ஆகிட்டாங்க. என்னென்னா, நான் இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ஃபேஸ்புக்கில் எனக்கு அக்கௌண்ட்டே இல்லையே, இந்த ஃபோட்டோலாம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் தானே இருக்குது, இது எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு பயம் வந்துச்சு அவங்களுக்கு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு அந்த ஷாக்கிங்லேருந்து அவங்க வெளியிலே வரல. ஏன்னா அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நூடான விஷயங்கள்லாம் நிறையா இருந்துச்சு, சில செக்ஷுவல் ரிலேட்டட் கண்டென்ட்லாம் நிறையா இருந்துச்சு, அவங்க ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் நிறையா ஃபோட்டோஸும் உள்ளே இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தெரில. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பேசிக்கான ரிப்போர்ட்டிங் ரிப்போர்ட் பண்ணி பார்த்தாங்க. பட் அந்த ரிப்போர்ட்டுக்கான எந்த ரெஸ்பான்ஸுமே ப்ராப்பராக இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோ வந்து அவங்க என்ன இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்களோ அதே ஃபோட்டோ தான் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ஓரளவு டீசெண்டாக இருந்ததுனால அந்த ஃபோட்டோவை, அதில் எந்த செக்ஷுவல் ரிலேட்டடாகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை ரிமூவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ தட் அப்புறம் செக் பண்ணுறப்ப தான் வந்து என்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறப்ப, நான் கூகுளில் சர்ச் பண்ணுறப்ப இந்த ஒரு ரிப்போர்ட்டிங் ஆப்ஷனை நான் ஃபைண்ட் பண்ணேன். இதில் அப்படி என்னடா ஸ்பெஷல் அப்படின்ட்டு நான் உள்ளே போயிட்டு ரிப்போர்ட்டிங் பண்ணுறப்ப தான் தெரியுது, இதில் வந்து ஒரு ஃபோட்டோ ஐடி கேட்குறாங்க. யார் அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ண பர்சனோட யூஆர்எல் கேட்குறாங்க, அந்த ப்ரொஃபைலோட யூஆர்எல், அதை நம்ம ஷேர் பண்ணுறோம். ப்ளஸ் யாருக்காக நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணுறோமோ அவங்களோட ஃபோட்டோ ஐடி கேட்டிருந்தாங்க, அதையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணோம், அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க நமக்கு நெக்ஸ்ட் 1 இயருக்கு உங்கள் ஃபோட்டோ வந்து எங்கெங்கெல்லாம் அப்லோட் ஆகுதோ அங்கெல்லாம் நாங்கள் பிளாக் பண்ணிடுவோம், இனிமேல் உங்கள் ஃபோட்டோ நெக்ஸ்ட் 1 இயருக்கு ஃபேஸ்புக்கில் எங்கேயும் வராது அப்படின்ட்டு எங்களுக்கு அப்போ தான் வந்து இப்படி ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதனால் நான் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி யாராவது உங்கள் வீட்டில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா, தயவுசெய்து யோசிக்காமல் அவங்கக்கிட்ட இந்த யூஆர்எல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த யூஆர்எல்லை கொடுங்க, அந்த யூஆர்எல்லை யூஸ் பண்ணி ரிப்போர்ட்டிங் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கேர்ள்ஸ், செலிப்ரிட்டிஸ், தென் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் டைப் ஆஃப் பர்சன்ஸ்க்கு தான் வந்து மெயினாக தேவைப்படுது. கம்பெனியோட லோகோவை வந்து இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ரிப்போர்ட் பண்ணுற ஒரு கேட்டகரி, அதுக்கப்புறம் என்னோடய ஃபோட்டோவை இன்னொரு ப்ரொஃபைலில் இல்லீகலாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் தான் வந்து ரெகுலராக நடக்கிறது உண்டு. அதுக்கப்புறம் மாஃபிங் பண்ணுறது, இது வந்து செலிப்ரிட்டிஸ்க்கு மோஸ்ட்லி நடக்கும் இந்த மாதிரி விஷயம். ஸோ அந்த டைமில் ரிப்போர்ட்டிங் பண்ணுறதுக்கான இது, நம்ம அந்த டைமில் ஒரு விஷயம் நடந்தவுடனே பயந்துட்டு சூசைட் அட்டன் பண்ணாமல் எதுவும் பண்ணிக்க வேண்டாம். அதை விட நீங்கள் கொஞ்சம் மூளையை கொஞ்சம் செலவு பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நாட் ஓன்லி ஃபேஸ்புக்குங்க, எல்லாத்துலேயும் எல்லா சோஷியல் மீடியா சைட்ஸ்லேயுமே வந்து இந்த ஃபியூச்சர் இருக்குது. அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபைன் பண்ணிங்கன்னா உங்களால் அதை எடுக்க முடியும். நான் சொன்ன யூஆர்எல் இதாங்க.
இந்த யூஆர்எல்ல பார்த்தீங்க அப்படின்னா கேட்கும், கம்பெனியா இல்லை ஃப்ரெண்ட்ஸா அந்த மாதிரி ரிலேட்டடாக கேட்கும். ஸோ அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் கேட்கும்னா, நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கும். நீங்கள் இருக்குன்னு சொல்லாதீங்க, இருந்துச்சு இருக்குன்னு சொன்னீங்கன்னா டைரெக்டாக அதில் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அது மொக்கத்தனமாக இருக்குது அந்த விஷயம். நோன்னு சொல்லுங்கள். ஸோ நோன்னு சொன்ன உடனே உங்களுக்கு வந்து எந்த ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஆர்எல் கேட்பாங்க. அந்த ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ண ப்ரொஃபைலோட யூஆர்எல், தென் எந்த ஃபோட்டோ, தென் அந் உங்களோட ஃபோட்டோ ஐடி, அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ப்ளஸ் அந்த டீட்டெயில்ஸும் கீழே இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி ஜஸ்ட் சப்மிட் பண்ணால் போதும். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.